ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி ஒரு ரெண்டு, நார்மல் காஞ்ச மிளகாய் ஒன்று, தனியா கொஞ்சம், மிளகு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சமாக. இது எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து காரம் சாப்பிடுவாங்க, தனியா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து தீஞ்சிரும். இதை வந்து எப்பயுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து வறுபட்டுருச்சு. இது எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த தனியாலாம் வந்து கலர் வந்து மாறும். தனியா சீரகெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறும். அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஏன் தனியா அதிகமாக சேர்த்துருக்கேன்னா, எனக்கு வந்து தனியாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் தனியா ரொம்ப சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அது கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வீடியோவில் கவர் ஆகலை, பட் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போடுறேன், சாரி சீரகம் போடுறேன். சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இது போட்டு அது கொஞ்சம் ஃப்ரையான உடனே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், அது போட்டுடுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வந்து அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறதில்ல, 4-5 தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அந்த பியூரி எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ தக்காளியோட பியூரியை வந்து ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். பேனை விட்டு செப்பரேட் ஆகிற அளவுக்கு இது வந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பேனை விட்டு செப்பரேட் ஆகிற அளவு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதை ஆட் பண்ணலாம். அரைச்சி வச்ச மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனோடனே மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ அதில் வந்து மஷ்ரூம்ஸை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம்ஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சு நல்லா வேக வைப்போம், ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா மஷ்ரூம்ஸ்லேருந்து தண்ணி வெளியே வரும், அந்த தண்ணியிலேயே அது வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஷ்ரூம்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சு வேக வச்சோல 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து முந்திரி ஒரு கை அளவுக்கு முந்திரி எடுத்து அதை வந்து தண்ணி கூட வந்து நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அதை வந்து இது கூட ஆட் பண்ணலாம். இப்போது இது வந்து ஃபுல்லாக முந்திரி பேஸ்ட் தான். ஸோ அதை வந்து நான் தண்ணி கூட வந்து லைட்டாக கரைச்சி வச்சேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதை வந்து பச்சையாக இருக்கிற முந்திரியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 15 மினிட்ஸ் சிம்மரில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து திக்காகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இப்போ தான் உப்பு ஆட் பண்ணேன், ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சில பேர் வந்து ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டீங்க. சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி.
இந்த மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.